கல்வி விகடன் நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் வைஷ்ணவி. சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் மேனேஜிங் பார்ட்னராக இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற பற்றின ஒரு செஷன் பார்க்க போகிறோம். போன ஈவெண்ட்டில், போன ப்ரோக்ராமில் நம்ம சொன்னதோட டீட்டெயில்ஸ் என்னென்னா, ஓவராலாக நியூஸ் பேப்பரில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கும், இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கோட ப்ரோக்ராமில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது, அந்த பேஜில் என்ன மாதிரி நியூஸை நம்ம செலக்ட் பண்ணி படித்தோம்னா எக்ஸாமினேஷனுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸாமினேஷனுக்கு வரும்பொழுது நம்ம பேசிக்கான சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ், பேசிக்ஸ் எல்லாம் சப்ஜெக்ட்ஸை தவிர நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து கரண்ட் அஃபேர்ஸு. அதாவது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம முக்கியமான சோர்ஸாக நம்ம படிக்க வேண்டிய விஷயம் வந்து நியூஸ் பேப்பர். இதில் நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து சஜஷன் சொல்லியிருந்தாலும், முக்கியமான ஒரு விஷயமாக இங்கிலீஷ் ஹிந்து பேப்பரை எடுத்து நம்ம வந்து எவ்ரிடே படித்து நோட்ஸ் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக வந்து இருக்கும். இதை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்னியோட செஷனில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அக்டோபர் 18th நம்ம ஹிந்து பேப்பருடைய ப்ரெசன்டேஷனில் பேசிக்லி ஃப்ரண்ட் பேஜில் என்ன முக்கியமான நியூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அதை தொடர்ந்து நம்ம சென்னை சிட்டியில் நம்மளுக்கு முக்கியமான நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அதை தொடர்ந்து ஸ்டேட் லெவலில் என்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு, அப்புறம் சென்ட்ரல் பேஜில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒப்பீனியன், அதாவது முக்கியமான விஷயங்களை பற்றி என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து இன்றைக்கி நம்ம செஷனில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சிட்டி லெவலில், ஸ்டேட் லெவலில் சென்ட்ரல் பேஜ் ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நம்ம இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டில் பார்க்க போகிறோம். அடுத்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன இஷ்யூஸ் வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதும், எக்கனாமிக் இஷ்யூஸ் என்ன கண்ட்ரியில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதும், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அடுத்த செஷனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய செஷனில் நான் ஃபஸ்ட்டு பேஜ் வந்து எடுத்திருக்கேன். இன்னையோட நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜில் நம்மளுக்கு ரெண்டு விஷயங்களை ரொம்ப முக்கியமாக எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ்க்கு நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து கேரளா கவர்னர் வந்து ஒரு சில ஸ்டேட் மினிஸ்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய பவர் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. இது நம்ம பாலிட்டி கிளாஸில் வந்து எப்படி படிக்க போகிறோம், அதாவது பவர்ஸ் ஆஃப் கவர்னர் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக நம்ம படிப்போம். கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் வந்து மினிஸ்டர்ஸை ஸ்டேட் லெவலில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இதே ப்ரொசீஜரில் தான் வந்து நம்மளால் வந்து ஸ்டேட் லெவல் மினிஸ்டர்ஸையும் ரிமூவ் பண்ண முடியுமே தவிர, கவர்னரே தனியாக போய் ஒரு ஸ்டேட் லெவல் மினிஸ்டரை ரிமூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து அவருடைய பவருக்குள்ளே வருதா வரலையா அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். இந்த நியூஸை வந்து இந்த பேஜில் மட்டும் இல்லாமல் பின்னாடி நம்ம ஸ்டேட் லெவல் டிஸ்கஷன்ஸுக்கு போகும்பொழுது திரும்பவும் கருத்தை தெரிவித்து சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து கவர்னருக்கு இந்த பவர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷனும் வந்து வந்திருக்கு. ஸோ பாலிட்டி ஆஸ்பெக்டில் நம்ம கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நியூஸாக மட்டும் படிக்காமல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேசிக்ஸை வந்து படிக்க வேண்டிய எசென்ஷியல்ஸ் இருக்குது. ரெண்டாவதாக நம்மளுக்கு வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றின ஒரு நியூஸு ஒரு சின்ன காலமில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸு நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். என்ன பேசிக்ஸு? மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய மைக்ரன்ஸ், அதாவது நாடு கடந்து நம்ம நாட்டுக்கு வரக்கூடியவர்கள், மைனாரிட்டிஸ். எந்தெந்த நாடுகள்லேருந்து வரவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானு, பாகிஸ்தானு, பங்களாதேஷு, இந்த மாதிரி நாட்கள்லேருந்து நாடுகள்லேருந்து நம்மக்கிட்ட வரக்கூடிய அந்த ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷம் நம்ம இங்கே இருக்கும்பொழுது அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் வந்திருந்தது. இப்போ இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மதுரை பெஞ்சிலேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ரீலங்காவோட தமிழ்ஸை கூட நம்ம இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை நியூஸாக மட்டும் நம்ம படிக்காமல் சிஏஏ அப்படின்னு ஒரு வேர்டு போட்டு கொடுத்துருக்காங்க, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இதை பற்றின விவரங்களும் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த லாவை வந்து நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறது சரியா, செய்ய முடியுமா, இதனால் யார் யாருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அடைய போகுது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நியூஸை நம்ம படிக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு பேஜில் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சென்னை அதாவது நம்மளுடைய சிட்டி, நம்மளுடைய சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பேப்பரில் வந்து பார்க்குறோம்.
இதில் முக்கியமாக நம்ம வந்து எல்லா சின்ன சின்ன நியூஸையும் படிக்கணுமா அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் ரெண்டு மூணு நியூஸ் இதில் வந்து சொல்கிறேன். இதில் என்ன நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்களுடைய ஹெட் இன்ஜுரிஸுக்கான காரணம் வந்து ரோடு ஆக்சிடென்ட்ஸும் உயரமான விஷயம் பில்டிங்ஸ்லேருந்து விழருது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை. பட் இது வந்து ஒரு சோஷியல் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூ. இதை வந்து டெஃபினெட்லி நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ரெண்டு விதமான ஃப்ராடு பற்றி எழுதியிருக்காங்க. ஒன்று என்னென்னா இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ஸில் எப்படியெல்லாம் ஃபோர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னும், இன்னொன்று ஆன்லைனில் லோன் ஆப்னு ஒன்று டெவலப் பண்ணி எப்படி வந்து பிரச்சனைகள் வந்து பண்ணுறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதும் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா லேட்டர் வந்து நீங்கள் சைபர் த்ரெட்ஸு, சைபர் கிரைமு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து எப்படி சிட்டி இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் த மான்சூன், அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூனுங்கிறது நம்மளுக்கு தமிழ்நாடுக்கு செட் ஆக போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அக்டோபர் மாதத்துலேருந்து நம்மளுக்கு மழை வந்து அதிகமாகக்கூடிய காலகட்டம். இதுக்கு சிட்டி எதிர்கொள்வதற்கு தயாராகி இருக்கிறதா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான எசென்ஷியலான விஷயம். ஏன்னா நாளைக்கு நம்மளே வந்து பியூரோக்ராட்டாக திரும்ப இந்த இடத்துல உட்காரும் பொழுது சிட்டியோட பிளானிங் எப்படி இருக்கணும், சிட்டியோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், மான்சூன் ரிலீஃபுக்கு நம்ம என்னெல்லாம் மெஷர்ஸ் பண்ணி ப்ரிப்பேர்ட்னஸில் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் இது ஒரு பாடம். ஸோ இது வெறும நியூஸாக மட்டும் நம்ம வந்து பார்க்காம இந்த விஷயத்த நம்ம எப்படி எந்தளவு முன்னாடியிலேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணாங்க, எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, எப்படி ரெடினஸில் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறத வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இல்லாமல் ஒரு பியூரோக்ராட்டாகவும் இந்த விஷயத்த பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இது இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களாக நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம அப்படியே ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பேஜஸ்க்கு வந்து போகும்பொழுது நம்மளுடைய ஸ்டேட் நியூஸாக மெதுவாக அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு வந்து வருது. ஸோ இதுலேயும் திரும்ப நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ், பாலிசி இஷ்யூஸ், ப்ரிப்பேர்ட்னஸ், இது எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சில ஃபெசிலிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெல்த் சிஸ்டமில் எப்படி தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது இன்னொரு உதாரணம். என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸை நம்ம ஸ்டேட்டில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் டைரக்ட்ஸ் டான் ட்ராஸ்கோ டு ரிமூவ் டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் ஆன் இன்னூர் வேஸ்ட்லேண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அகெயின் நம்மளுடைய அந்த மழைக்காலம் வரும்பொழுது நம்ம எந்தளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். ஸோ யார் என்ன டைரக்ஷன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க, நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல்னால் யார் இவங்க, இவங்களுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இவங்க ஏன் இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும், இந்த டைரக்ஷன்ஸுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களும் நம்மளுக்கு இங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ தெர்மல் பவர் பிளான்ஸினுடைய கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதும் ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் நியூஸாக இருக்கும், சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸை பற்றின விஷயங்களாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம படிச்சுட்டு அதோடு விட்டுடலாம், மெமரியில் வைக்கணுமா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அவசியம் இருக்காது. ஸ்லோலி நம்ம அப்படியே நம்ம சவுத்து தமிழ்நாடு அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ் லெவலுக்கு வந்து நம்மளுடைய நியூஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே வந்து போகிறோம். ஸோ இதில் வந்து ஆந்திரா ஸ்டேட்டோடது, கேரளா ஸ்டேட்டோடது, சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸோட நியூஸை எல்லாத்தையும் பற்றி ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ முதல்ல தமிழ்நாடுல வந்து இன்னொரு விஷயம் என்ன ரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸினுடைய எஜுகேஷன் லெவல் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கவர்னர் வந்து ஒரு க்வெஷ்சன் ரேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன டேட்டா ஸ்டேட் லெவலில் வச்சுருக்கோம், எப்படி நம்ம எஜுகேஷன் அண்ட் இல்லிட்ரஸியை வந்து குறைச்சி எஜுகேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான கேள்வி மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக நம்ம வந்து பாலிட்டி இல்லைன்னா நம்மளுடைய சோஷியல் இஷ்யூஸ் ரிலேட்டடான ஒரு விஷயமாக இதை பார்க்கறதுக்கான நெசசிட்டி வந்து நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் கிளாஸஸோடலாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக பக்கத்துலேயே வந்து நீட்டோட மெரிட் லிஸ்ட்டை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் லெவலில் எஜுகேஷன் எப்படி இருக்குது, ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம எம்பிபிஎஸ் டாக்டருக்கு படிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். அதில் நம்மளுடைய ஸ்டேட்டினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பேஜில் நம்மளுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடான இஷ்யூஸை பற்றி நிறைய விவரங்கள் தமிழ்நாடுவை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம ரைட் சைடில் வந்து பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க.
இப்போ அதானி குரூப் வந்து ட்ரிவாண்ட்ரமோட ஏர்போர்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்லேருந்து சஜஷன் கொடுக்குறாங்க. பட் சென்டர் வந்து இதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன இஷ்யூ, ஸ்டேட் சென்டருடைய இஷ்யூவா இது அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா அதோடு மட்டும் கிடையாது. இது எக்கனாமிக்ஸில் ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம வந்து பார்க்குறோம். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் டிபிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து நடந்துட்டுருக்கு. அதாவது கவர்மெண்ட்டினுடைய விஷயங்களை பெரிய பெரிய இந்த ஏர்போர்ட்ஸு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட் ஆகக்கூடிய விஷயங்களில் ப்ரைவேட்டை வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி, அவங்களையே பில்டு பண்ண சொல்லி, மெயின்டைன் பண்ண சொல்லி, லாங் டேர்முக்கு அவங்களுக்கு வந்து நம்ம அந்த பார்ட்னர்ஷிப் மாதிரி கொடுக்குறோம், அந்த ரைட்ஸை வந்து கொடுக்குறோம். அப்படி நம்ம வந்து செய்யும் பொழுது கவர்மெண்ட்டுக்கு இதில் இருக்கக்கூடிய இன்வால்மெண்ட்டும் சரி, அதில் இருக்கக்கூடிய செலவுகளும் குறைஞ்சி வருது, எஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் ஆகுது. அந்த ப்ரைவேட் செக்டார் பீப்புள் வந்து அதை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணும் பொழுது அந்த ஏர்போர்ட்டினுடைய ஃபெசிலிட்டிஸும் நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் ரெண்டு பெரும் பெனிஃபிட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதில் ஏன் ஸ்டேட் வந்து இந்த இடத்துல அப்ஜெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நியூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஹையர் கோர்ட் கொடுத்து பர் பர்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதனால ஸ்டேட் வேண்டான்னு சொல்லுது. அப்படி இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்காமல் அவங்க ஆல்ரெடி அந்த இடத்துல மெயின்டெனன்ஸ்க்கு வந்துட்டதுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ இது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மாடலில் வரக்கூடிய என்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறத பற்றின ஒரு டிஸ்கஷன் மாதிரியான நியூஸாக இதை நம்ம படிக்கணும். இதை வந்து கேரளாவோட இஷ்யூவாக பார்க்கக்கூடாது. அந்த பிபிபி கன்செஷனர் மாடல் அப்படிங்கிற வேர்டே அதில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின கேள்விகளும் நம்மளுக்கு வந்து சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எக்ஸாம்லேயே வந்து ஜிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து அது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இதை பார்த்தோன்னா இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். இது இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேஜிலேருந்து அந்த கவர்னருடைய பவர் வந்து டிஸ்மிஸ் மினிஸ்டர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற டிஸ்கஷனை வந்து திரும்ப இந்த இடத்துல இந்த பேஜில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆந்திர பிரதேஷில் லம்பா சிங்கி அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து விண்டரில் ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ட்ரைபல் ப்ரெசன்ஸும் வந்து நம்மளுக்கு இருக்குது, இந்த இடத்துல விசிட் பண்ணி டென்ட்டில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னெல்லாம் டூரிசம் ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்தோட பேர், இதை ஏன் ஆந்திரா காஷ்மீர்னு கூப்பிடுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டோன்னா கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ்க்கு நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதே மாதிரி மான்சூன் செட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சைக்ளோன் வந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் வந்து டே டு டே நியூஸாக படித்தா வந்து போதும். அதே மாதிரி வந்து ஆந்திரப்பிரதேஷ் கோர்ட்டில் வந்து த்ரீ கேபிட்டல்ஸ் மேட்டரில் ஒரு இதை வந்து அட்ஜான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரீ கேபிட்டல் இஷ்யூங்கிறது ஆந்திரப்பிரதேஷில் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஹேப்பனிங்காக மட்டும் அதை நம்ம வந்து படித்தோன்னா வந்து இந்த பேஜில் போதுமானது. ஸோ இது வந்து ஸ்டேட் லெவலில் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய நியூஸு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம முக்கியமான விஷயமாக இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்த சென்ட்ரல் பேஜோடைய ஆர்டிகல்ஸு. சென்ட்ரல் பேஜில் மூணு விஷயங்களை நம்ம படிக்க போகிறோம். ஒன்று வந்து ரெண்டு ஒப்பீனியன் வந்து எவ்ரிடே நியூஸ் பேப்பரில் வரும், அது என்னங்கிறது தெரியணும். அதே மாதிரி அதில் ரெண்டு ஆர்டிகல்ஸ் வந்து ஒப்பீனியனாக கொடுத்துருப்பாங்க, அதுவும் நம்ம படிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கொஞ்சம் டேட்டா பேஸ்டாகவும் எவிடன்ஸ் பேஸ்டாகவும் ஆர்டிகல்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒப்பீனியன் பேஸ்டாக நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எவிடன்ஸ் பேஸ்டாக நிறையா விஷயங்கள் வந்து வரும். இன்றைக்கி வந்து மெஜாரிட்டியாக இந்த சென்ட்ரல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் டாமினேட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் வந்து ட்ரெட் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எடிட்டோரியலில் ரெண்டு கொடுக்கறது ரெண்டுமே இந்த பேப்பரனுடைய எடிட்டோரியல் போர்டுடைய ஒப்பீனியன். அதாவது ஒரு விஷயத்தை என்னென்னு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக இதை இவங்க எழுதலை, இந்த விஷயம் எப்படி இருக்கணும்னு அவங்க சொல்கிறதான விஷயம்தான் இந்த எடிட்டோரியல். ஸோ இவங்களுடைய ஒப்பீனியன் இன்னைக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெட் கேர்ஃபுல்லின்னு சொல்லும்பொழுது இன்ஃப்ளேஷன் லெவல் இப்போது வந்து நாட்டில் அதிகமாயிட்டு வருது. இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்ஃப்ளேஷனுடைய இண்டெக்ஸாக எடுத்துக்கிறோம். இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு நம்பர் 6%க்குள்ளே இருந்ததுன்னா சேஃபர் சைடு, பட் 6%ஐ எக்ஸீடு பண்ணி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதை யார் கண்ட்ரோல் பண்ணுவா, பணவீக்கம் நடந்துகிட்ருக்கு, பணவீக்கத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய மேஜர் ரோல் ஆர்பிஐ கிட்ட இருக்குது. ஸோ ஆர்பிஐ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணோன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க, வட்டி விகிதங்களை முக்கியமாக உயர்த்துவாங்க. எப்போல்லாம் வந்து பணவீக்கம் அதிகமாகுதோ அப்போ வட்டி விகிதங்களை வந்து உயர்த்துவாங்க. இன்னைக்கு ஒப்பீனியனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி நிறைய முறை வட்டி விகிதங்களை வந்து ஏற்றியாச்சு,
அதனால் இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த பணவீக்கம் எதனால எதனுடைய காரணத்தால் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த வெஜிடபிள்ஸு, சீரியல்ஸு, காய்கறிகள் இதெல்லாத்தினால வரக்கூடிய ப்ரைஸ் இன்க்ரீஸ்னால வந்திருக்கு. இதுக்காக நீங்கள் ரேட் இன்க்ரீஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நாட்டினுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் செஞ்சு நீங்கள் இதை வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஸ்பிரன்ஸ் நம்ம கண்டிப்பாக இதில் இன்ஃப்ளேஷன் தான் என்னன்னு படிக்கணும், ஆர்பிஐயோட ரோல் என்னன்னு படிக்கணும், மானிட்டரி பாலிசினா என்னன்னு படிக்கணும், மானிட்டரி பாலிசியை எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எந்தெந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து படிக்கணும். இது வந்து முதல் ஒப்பீனியன்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய பாடம். ரெண்டாவது விஷயம் வந்து சோஷியல் இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. கான் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விமனுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்ஸு, நிறைய மர்டர்ஸ் நடக்குது. இப்போ ரீசெண்டாக கூட சென்னையில் நடந்த மர்டரை பற்றி வந்து எழுதியிருக்காங்க. இதுக்கு சென்னையில் மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து மற்ற ஸ்டேட்ஸில் நடந்திருக்க, டெல்லி இன்சிடெண்ட்லேருந்து, உத்தரப்பிரதேஷ் இன்சிடெண்ட்லேருந்து நிறைய இடங்களில் நடந்திருக்கக்கூடிய விமன் அகெயின்ஸ்டாக நடந்திருக்கக்கூடிய வயலன்ஸ், மர்டர், ஹராஸ்மெண்ட் அண்ட் ஆல் அதர் அந்த டவுரி, இது எல்லா விதமான இஷ்யூஸையும் இதில் சம்மரைஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்டு இதுக்கு எந்த விதமான டாலரன்ஸையும் காமிக்கவே கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பான தண்டனை வந்து கிடைச்சே தீரணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம வந்து எக்ஸாமினேஷனுக்கு படிக்கணும். இதுக்கு கீழே லெட்டர்ஸ் டு த எடிட்டர்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த செக்ஷனில் எப்பயுமே முந்தின நாள், அதுக்கு முந்தின நாள், ஒரு ரெண்டு மூணு நாளில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை பற்றின கருத்து பிரதிபலிப்பாக தான் இதை நம்ம வந்து பார்க்கணும். நியூஸ் பேப்பர் ஒரு நியூஸை வந்து சென்டர் பேஜில் போடும்பொழுது இன்றைக்கி நான் அதை படிப்பேன், அதை பற்றின அபிப்பிராயம் எனக்கு ஏதாவது இருந்ததுன்னா நான் எடிட்டருக்கு வந்து எழுதலாம். இதுதான் லெட்டர்ஸ் டு த எடிட்டர் அப்படிங்கிற செக்ஷன். இந்த செக்ஷனில் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பற்றின ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் ப்ரீவியஸ் டேயில் வந்திருக்கு. ஸோ அதில் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு சீரியஸ் கண்டிஷனில் இருக்குது. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்னால் என்ன, நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு சரியானபடி நியூட்ரிஷன் போகலை, நம்மளாம் மால் நரிஷ்டாக இருக்கும், நம்மளுடைய குழந்தைகள் வந்து ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு இல்லை அப்படிங்கிறதும், இன்னொன்று வந்து அந்த ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயம் சொல்வோம். ஹைட்டும் வரதில்லை, ஹைட் அச்சீவ் பண்ணலைன்னா குள்ளமாக இருக்கிறது, ஹைட் அச்சீவ் பண்ணினாலும் அச்சீவ் பண்ணின ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இல்லை. ஸோ இது ரெண்டு விஷயங்கள் வந்து குழந்தைங்களில் பார்க்குறோம். ஸோ பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய மால் நரிஷ்மெண்ட், ஸோ இப்படி ரெண்டு மூணு இண்டிகேட்டர்ஸை பார்த்து அது மென்ஷன் பண்ணும்பொழுது குழந்தைங்கள்கிட்டையும் நியூட்ரிஷன் பற்றாக்குறை இருக்குது, ஹைட் இருந்தாலும் அவங்கள்ட்ட வெயிட் கிடையாதுங்கிறதும், ஜென்ரலாக பாப்புலேஷன் எல்லாருக்கிட்டேயுமே கூட அந்த நியூட்ரிஷன் பத்தாமல் இருக்குது, இதெல்லாம் ஒரு இஷ்யூவாக ஆகிறதுனால இந்தியா வந்து ஒரு சீரியஸான ஹங்கர் கண்ட்ரியாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ட்ரல் பேஜ் ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஸோ அதை வந்து நம்ம எல்லா விதத்துலேயும் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கல, உடனே இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையான அளவுக்கு இந்தியாவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்திருந்தது. இப்போ இந்த லெட்டர்ஸ் டு த எடிட்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து அவுட்ரைட்டாக நம்ம வந்து இல்லவே இல்லை அப்படின்னும் சொல்ல முடியாது, இந்தியாவில் கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து இருக்குது, இதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்கு தான் சரியான சந்தர்ப்பமாக இருக்கும். இது இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லாமல் நியூட்ரிஷன் டுவார்ட்ஸ் தான் நம்மளுடைய ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கருத்து வச்சிருக்காங்க. ஸோ இது நம்ம நியூஸ் பேப்பர் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வரும்பொழுது மட்டும்தான் இது ப்ரீவியஸ் டேயில் என்ன வந்தது, இன்றைக்கி இதுக்கு சம்மந்தப்பட்டு நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கண்டினியூட்டி இருக்கும், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும். இது சரியா, இது தவறா, இது தேவையா, இது தேவையில்லையா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு வந்து ரெண்டு விதமான ஆர்கியூமெண்ட்ஸும் கொடுக்கும்பொழுது கேள்விகளுக்கு நம்ம பதில் எழுதும்போது ரொம்ப உதவியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ லெட்டர்ஸ் டு த எடிட்டர் அப்படிங்கிற செக்ஷனை கண்டிப்பாக வந்து ஆஸ்பிரன்ஸ் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த எடிட்டோரியல் பேஜில் இன்னும் ரெண்டு ஆர்டிகல்ஸ் நம்ம ஒப்பீனியன் பேஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போது அதில் முதல் ஆர்டிக்கல் வந்து எம்கே நாராயணன் அப்படிங்கிறவர், நம்மளுடைய ப்ரீவியஸ் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைஸராக இருந்தவர். ஸோ நீங்கள் ஆர்டிக்கல் படிக்கும்பொழுது அந்த ஆத்தர்ஸையும் கண்டிப்பாக ஒரு தரம் பார்க்கணும், என்ன சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வருது அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அது பிரகாரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைபர் த்ரெட் அப்படிங்கிறத பற்றி வந்து இந்த ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. எப்படி வந்து ஆன்லைனில் சைபரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எஜுகேஷனை பாதிக்குது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, வார் லெவலுக்கு எப்படி இந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸை வச்சு நம்மளால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது, இது வந்து இதனுடைய
பர்பஸ் ஆர் ஆப்ஜெக்டிவ். இப்போ வந்து நம்மளுக்கு சைபரில் சில விஷயங்கள் தெரியுது, ஆன்லைனில் சில விஷயங்கள் தெரியுதுன்னா என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். இதை தாண்டி இது எந்தெந்த விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது, இதனால் நன்மை அடையதா இல்லைன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுதா அப்படிங்கிற பற்றின மாதிரியான ஒரு டிஸ்கஷனாக வந்து சைபர் த்ரெட் அப்படிங்கிற இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக வந்து ரெக்கவரி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து சுபோஜித் சட்டோபாத்யாயா அப்படிங்கிறவர் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காரு. இவருடைய பாயிண்ட் வந்து என்னென்னா, பேண்டமிக்கு பிறகு எப்படி உலகளாவிய அளவில் பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்தியாவில் எப்படி பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு பாவர்ட்டினா என்ன, நம்ம வந்து ஏழ்மையான மக்கள் இந்தியாவில் எவ்வளோ அதிகமாயிட்டாங்க, உலகளாவிய அளவில் எவ்வளோ அதிகமாயிட்டாங்க. இதுக்கு காரணம் வந்து இந்த கொரோனா நடந்த காலகட்டத்தில் எல்லோரும் வேலை இழந்தது, வாய்ப்புகளை இழந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி இந்த பேண்டமிக் நடந்துருச்சு இப்போது ரெக்கவரி, சரி இந்த ஏழ்மைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம், இதிலிருந்து நம்ம எப்படி பெட்டர் ஆகி வரணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாரு, ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம மேலே வந்து எடிட்டோரியலில் படிக்கும்போது மானிட்டரி பாலிசின்னு ஒரு வேர்டு சொன்னோம். ரெண்டாவது முக்கியமான எக்கனாமிக் வேர்டு நம்ம இந்த பேஜ்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம், அது வந்து ஃபிஸ்கல் பாலிசி. இந்த ஃபிஸ்கல் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் வேர்டு மாதிரியே இல்லை, இது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஃபிஸ்க் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ட்ரெஷரி அப்படின்னு அர்த்தம். ஸோ கவர்மெண்ட்டு அதனுடைய ட்ரெஷரியை எப்படி வந்து அந்த ட்ரெஷரியில் எப்படி சம்பாரித்து வைக்குது, அந்த ட்ரெஷரியிலேருந்து எப்படி செலவு செய்யுது, இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம வந்து ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது மெயினாக சொல்லுறோம். ஸோ இப்போ ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிற ஒரு வேர்டை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டீங்கன்னா, அது கவர்மெண்ட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு சம்மந்தப்பட்டதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம பேசிக் எக்கனாமிக்ஸ் கிளாஸில் வந்து படிக்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் என்ன செய்யணும்னு இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய மானியங்கள் கொடுக்கணும், சப்சிடிஸ் நிறைய வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம நிறையா பண்ணணும். அப்படின்னா என்ன, ரோடு போடுறது, ரயில் போடுறது, டேம்ஸ் கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது, ரூரல் டெவலப்மெண்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன வருது, எம்ப்ளாய்மெண்ட் வரும், எம்ப்ளாய்மெண்ட் வந்தால் வருமானம் வரும், வருமானம் வந்தால் பாவர்ட்டி நீங்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யணும். அதே மாதிரி கொஞ்சம் டேக்ஸில் வந்து நம்ம ரிபேட் கொடுக்குறோம், இந்த மாதிரி செய்யும் பொழுது பணப்புழக்கம் வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாகும் பொழுது ஏழ்மை வந்து குறையும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் இதெல்லாம் நிஜமாலுமே இந்தியாவில் வந்து நடந்ததா அப்படின்னா, எல்லா விதமான பாலிசிஸ் மூலமாகவும் நம்ம ஃபுல் பெனிஃபிட்டை வந்து பார்க்கல. நரேகா மூலமாக கொடுத்த ஒரு சில பணம் வந்து நம்மளுக்கு வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தது, பட் அதுவும் ரொம்ப போய் சேர்ந்ததா அப்படின்னா, நம்ம எல்லா ஏழ்மையை போக்குற அளவுக்கு வந்து போகலை. இன்னுமே நம்ம வந்து பார்த்தோம்னா 10% வந்து மக்கள் வந்து இப்போ அதிகமாக நம்மளுக்கு இந்த பேண்டமிக்னால வந்து பாவர்ட்டியில் வந்து எண்டப் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த பாவர்ட்டியோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ரெண்டாவது கவர்மெண்ட் இதுக்கு என்ன மெஷர்ஸை செய்யணும், மூணாவது கவர்மெண்ட் இந்த மெஷர்ஸை செஞ்சாலும் இது மக்களை போய் சேருதா, இதனால் பாவர்ட்டி நீங்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பாவர்ட்டிங்கிறத பற்றி மட்டும் எழுதாமல் இவர் எழுதும்போது இனீக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டும் எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆஸ்பிரண்டாக நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். பாவர்ட்டியும் இன்இக்வாலிட்டியும் ரெண்டும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ வந்து பாவர்ட்டியே இல்லாத நாடுகள் வந்து இருக்கலாம், மேலை நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஓரளவுக்கு நல்லா சம்பாத்தியத்தில் வந்து இருப்பாங்க. இந்தியாவை வந்து கம்பேர் பண்ணும்பொழுது அவங்களுடைய சம்பாத்திய நிலவம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான நாடுக்குள்ளாரையும் நம்மளுக்கு இனீக்வாலிட்டிங்கிறது இருக்கும். அதாவது அதிகபட்சமாக சம்பாதிக்கிறவங்களுக்கும் கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை தான் நம்ம இனீக்வாலிட்டின்னு வந்து சொல்கிறோம். அப்படி வந்து பார்த்தோம்னா பாவர்ட்டி மிக கம்மியாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் கூட, அதாவது ஒரு நாளைக்கு நீ வந்து இத்தனை ரூபாய் சம்பாதிக்கணும், இப்போ 40 ரூபாய் இருக்கணும், 50 ரூபாய் இருக்கணும், அதுக்கு கீழே சம்பாதிச்சானா நீ போர் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி 50 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்களாவே எல்லாருமே இருந்தாலும் கூட இனீக்வாலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதை கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கும் அதிகமாக சம்பாதிக்கிறவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்மளால் போக்க முடியாது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இனீக்வாலிட்டி ஒரு பெரிய இஷ்யூவானா, அது ரெண்டாவது இஷ்யூ தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இன்னுமே நம்மளுக்கு பாவர்ட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறத தான் இதில் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது ரெண்டும் ஒப்பீனியனில் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த சைடில் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வந்து திரும்பவும் நம்மளுக்கு ஜுடிஷியலில் ஒரு ஒப்பீனியனும், அது இல்லாமல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு திரும்பவும் எக்கனாமிக்ஸை பற்றின ஒரு ஆர்டிக்கலை வந்து கொடுத்துருக்காங்க. ஜுடிஷியல் காமிட்டி ஓவர் அரித்மெட்டிக் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம பாலிட்டி படிக்கும்போது வந்து தெரியும். ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய
ஜுடிஷியல் ஃப்ரேம் ஒர்க்கும் ஒரு லோயர் லெவலில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் எப்படி வந்து பவர்ஸ் ஓவர் ரைடு ஆகுது. லோவர் கோர்ட்டு வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் அதை வந்து ஓவர் ரைடு பண்ணக்கூடிய பவர் வந்து நம்மளுக்கு ஹையர் கோர்ட்டுக்கு வந்து கிடைக்கிது. ஆனால் இதில் வந்து பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. பெஞ்ச் அப்படின்னா எத்தனை ஜட்ஜுகள் வந்து ஒரு பெஞ்சில் அமர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சமயத்தில் 3 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், சில சமயம் 7 பேர் கூட வந்து பெஞ்சில் வந்து அமரலாம். ஸோ இப்போ லோவர் கோர்ட்டில் வந்து இப்போ நான் 3 பேர் இருந்து 3 பேரும் ஒரு விஷயத்தை வந்து சரின்னு சொல்லி அதை வந்து சேலஞ்ச் பண்ணி ஹையர் கோர்ட்டுக்கு அது போச்சுது அப்படின்னா அங்கே 5 பேர் இருக்கிற பெஞ்சை வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 2 பேர் தான் அதை அக்ரி பண்ணினால், 3 பேர் தான் அதை அக்ரி பண்ணுறாங்களா, 4 பேர் அதை அக்ரி பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான நம்பர்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மேலே இருக்கிற, சப்போஸ் இப்போ ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் வந்து 2 பேர் மட்டும் இருந்து அவங்க ஒரு கருத்தை தெரிவித்து அது வந்து லோயர் கோர்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்க வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு வந்துடுறோம். ஏன் வரும்? ஏன்னா ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரி சொல்கிறது தான் நம்ம ஏற்றுக்கணும் லோயர் லெவலில் விட அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் தான் அந்த இடத்துல வருதே தவிர, கீழே வந்து நிறைய பேர் அந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க, மேல் லெவலில் கம்மி பேர் தான் அதை ஒத்துக்கிட்டாங்கன்ற விஷயம் வந்து வெளியில் வந்து வரது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த அரித்மெட்டிக்கை வந்து நம்ம புரிஞ்சுட்டு ஹையர் லெவல் லோவர் லெவல் அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம எத்தனை பேர் ஆக்சுவலி ஒத்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் ஆக்சுவலி ஒத்துக்கல அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம பார்த்தோம் மட்டும்னா தான் இந்த ஜுடிஷியரியை வந்து நிஜமான அப்ஹோல்டிங் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் வந்து இந்த இடத்துல வந்து அரித்மெட்டிக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமா மென்ஷன் பண்ணி வந்து எழுதியிருக்காங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் டாலர் ஷ்ரிங்க்ஸ் ஃபாரின் ரிசர்வ்ஸ் அக்ராஸ் நேஷன்ஸ். இது வந்து ஒரு முக்கியமான எக்கனாமிக் நியூஸாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்டர்னல் செக்டார் அப்படின்னு ஒரு மேஜர் ஏரியாவாக நம்ம வந்து படிப்போம் எக்கனாமிக்ஸில். அதில் கிட்டத்தட்ட நோட்ஸ் மாதிரியே நம்மளுக்கு வந்து எழுதியிருக்காங்க ஆஸ்பிரன்ஸுக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்னால் ஒரு கண்ட்ரிக்கு என்ன? நம்மக்கிட்ட வந்து ஃபாரின் கரன்சி அசட்ஸ் இருக்கும், கோல்டு இருக்கும், எஸ்டிஆர் ரைட்ஸ்னு ஒன்று ஐஎம்எஃபோடு வச்சுருக்கோம், அதை பற்றியும் ரிசர்வ் ட்ரான்ஸ் பொசிஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம், அதை பற்றியும் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபினிஷன் நம்ம கிளாஸ் நோட்ஸ்லேயே நம்ம வந்து கொடுக்க போகிற ஒரு முக்கியமான விஷயம். அப்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்னால் ஒரு விஷயம் கிடையாது, அதில் 4-5 விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரியணும். சரி, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸில் இப்போ என்ன தான் பிரச்சனை ஆகிட்டுருக்கு? உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிக்குள்ளே பண்ணும்பொழுது டாலருடைய அவைலபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த கண்ட்ரியில் வட்டி விகிதம் அதிகமாகும் போது சர்க்குலேஷன் சப்ளை வந்து கம்மியாகும். இப்போ வந்து டாலர் வந்து யூஎஸ்லேருந்து நம்மளுக்கு வரது வந்து சப்ளை கம்மியாகும் பொழுது மற்ற கண்ட்ரீஸ் எல்லாமே டாலரில் தான் வந்து ட்ரேடிங் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நம்ம எந்த கண்ட்ரியிலேருந்து எந்த சாமானை வாங்கினாலும் இந்தியன் ருப்பியை கொடுத்து வாங்க முடியாது, நம்ம டாலரை கொடுத்து தான் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா அதுதான் இன்டர்நேஷ்னல் கரன்சியாக நம்ம அக்செப்ட் பண்ணி எடுத்துட்டுருக்கோம், ஒன் ஆஃப் தி மேஜர் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ டாலர் சப்ளை குறையும் பொழுது எல்லா கண்ட்ரியிலையும் பண்ணி இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வித்ட்ரா பண்ணுவாங்க. ஏன்னா பயப்படுவாங்க டாலர் சப்ளை வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிற போது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து சப்ளை குறையும் பொழுது என்ன ஆகும்? நம்மளுடைய கரன்சி வந்து டிப்ரிஷியேட் பண்ண ஆக ஆரம்பிக்கும். இந்த டிப்ரிசியேஷன்னா என்ன? எவ்வளோ ரூபா கொடுத்து ஒரு டாலர் வாங்குறோங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ 78 ரூபா, 79 ரூபா, 80 ரூபா அப்படிங்கிறது இப்போ 82 ரூபா கொடுத்தாதான் ஒரு டாலரை வாங்க முடியுங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. இது வந்து நீங்கள் ஒரு ப்ரைஸ் மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா டாலர் சப்ளை வந்து குறையிறதுனால அதிக பணம் கொடுத்தாதான் ஒரு டாலர் கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த டிப்ரிசியேஷன் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும்? நம்ம இப்போ பெட்ரோல் வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். பெட்ரோல் இம்போர்ட் பண்ணும்போது நம்ம அந்த கண்ட்ரிக்கு பேமெண்ட் பண்ணணும். எதில் பேமெண்ட் பண்ணுவோம்? டாலர்ஸில் தான் பண்ணுவோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டாலரை நம்ம வந்து கொடுக்கும் பொழுது, ஏன்னா இப்போ டாலரை வர அதிக விலை கொடுத்து நம்ம 82 ரூபா கொடுத்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து இருக்கும். அப்போ இம்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடும். ஏன்னா கொடுக்கக்கூடிய டாலருக்கு வந்து நம்மளுக்கு அதிக விலையாக வந்து அது வந்து தெரியும். எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், டிப்ரிசியேஷன் எப்போவெல்லாம் நடக்குதோ நாட்டினுடைய இம்போர்ட்ஸு அப்போ ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக மாறிடும். ஸோ நம்ம அதே 10 லிட்டர் பெட்ரோல் தான் இம்போர்ட் பண்ணுறோம்னாலும் அந்த 10 லிட்டர் பெட்ரோலுக்கு நம்ம அதிக விலை கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு நம்ம வந்து வந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்? நம்மக்கிட்ட இருக்கிற ரிசர்வ்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். அதிக டாலர்ஸை நம்ம வந்து கொடுத்து கொடுத்து இது பண்ணுற மாதிரி வரும்பொழுது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து டிப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். டிப்ளீட் ஆகும்பொழுது என்ன ஆகும்? இந்த ஒரு வருஷத்தில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 97 டாலர்
பில்லியன் வந்து நம்மளுக்கு கம்மியாயிருக்கு. தோ இந்தியா வந்து உலகளாவிய அளவில் அஞ்சாவது இடத்துல இருக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்லன்னு சொன்னாலும், நம்மளுடைய ரிசர்வ்ஸ் ஃபாஸ்ட்டாக டிப்ளீட் ஆகிட்டு வருது அப்படிங்கிறப்ப பற்றி எழுதியிருக்காங்க. இதை பற்றின கிராஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கவலைக்குரிய விஷயமாகும். இதனால தான் ஆர்பிஐ அப்பப்போ இதில் இன்டர்வீன் பண்ணி இந்த டாலர் டிப்ரிஷியேட் ஆகாமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து செய்யுது. ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுனா என்னன்னு படிக்கணும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னன்னு படிக்கணும், நம்ம எப்படி ஒரு ஒரு கண்ட்ரியோட ட்ரேடிங் பண்ணுறோன்னு படிக்கணும். ஒரு இப்போ நம்மளும் சைனாவும் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு அனுப்புறது எக்ஸ்போர்ட்ஸு, நம்ம அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிறது இம்போர்ட்ஸு. ஸோ சைனா பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது வந்து மாறி வரும், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். ஸோ ரெண்டு பேரும் சம அளவில் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. பட் நம்ம வந்து கம்மியாக வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்டேருந்து அதிகபட்சமாக நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம நாட்டுக்கு கண்டிப்பாக அதிகபட்சமான பிரச்சனைகள் வரும். இதையெல்லாம் பற்றி படிக்கும் பொழுது டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ எல்லா விதமான முக்கியமான எக்கனாமிக் கான்செப்ட்ஸையும் இதில் மென்ஷன் பண்ணி கிராஃப்ஸும் கொடுத்து இந்தியாவினுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கறதையும் நம்மள ரியலைஸ் பண்ண வச்சு, அதனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதையும் புரிய வைக்கிற அளவுக்கு ஒரு தெளிவான ஆர்டிகலா வந்து இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகல்ல வந்து வந்திருக்கு. சோ இது மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கும் பொழுது, தியரியில் படிக்கிறது நம்ம ப்ராக்டிக்கலாகவும் ரியலைஸ் பண்ணி படிக்கும் பொழுது நம்மளுக்கு இது நோட்ஸாக மட்டும் இல்லை, நினைவில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாகவும் மாறும். ஸோ இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்த செஷனில் வந்து இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸில் என்ன நடக்குது, உலகளாவிய அளவில் என்ன பாலிடிக்ஸில் இஷ்யூஸ் இருக்குது, என்ன எக்கனாமிக்ஸில் இஷ்யூஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றியும் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து நம்ம எக்கனாமிக்ஸ் ஆஃப் இந்தியா தனியாக இந்தியன் எக்கானமியில் என்னென்ன இஷ்யூஸுங்கிறத பார்த்துட்டு கடைசியாக ஸ்போர்ட்ஸ் செக்ஷனும் பார்த்து நம்ம இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் செஷனை நிறைவு செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.